ப்ரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கென்று கொடுத்த ஒரு வாக்கை சொல்ல விரும்புகிறேன். உபாகமம் 11:25. உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பது இல்லை. எவ்வளோ அருமையானவர். நோ மேன் ஷால் பி ஏபிள் டு ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் யூ. தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பல சத்துருக்கள் நடுவில் நீங்கள் வேலை செய்யலாம். உங்களை எப்படா ஆஃபீஸை விட்டு துரத்தலாம், நம்ம அவளோடு காத்திருக்கலாம். தானியலுக்கு விரோதமாய் அவங்க கூட ஒர்க் பண்ணவங்கெல்லாம் அகெயின்ஸ்டாக இருந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய கும்பலே சத்துருக்களாக இருக்கலாம், எதிரிகளாக இருக்கலாம். உங்கள் சொந்த உறவுகள் உங்களுக்கு எதிரியாக இருக்கலாம். உங்கள் அண்டை வீட்டார்கள் உங்களுக்கு எதிரியாக இருக்கலாம். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கலாம். பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்கள் வலது கரத்தை பிடித்து சொல்லுகிறார், உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. ஏன் எதிர்த்து நிற்கிறதில்ல தெரியுமா? உங்கள் கூட இருக்கிறவர் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், உங்களுக்காக வழக்காடுகிறவர், உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, யுத்தம் என்னுடையது, நீ சும்மா இரு, நீ துதித்து கொண்டே இரு. ஆகவே உனக்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது என்று கர்த்தர் அன்போடு உங்களை பலப்படுத்துகிறார். தைரியமாக இந்த நாளுக்குள் பிரவேசியுங்கள், ஜெயத்தை நீங்கள் காண்பீர்கள். பட் நம்ம என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. Romans 12:21, நீ தீமையை நன்மையினாலே வெல்லு. ஓவர்கம் ஈவில் வித் குட். மற்றவர்களுக்கு நீங்கள் ஒருவேளை உங்கள் சத்துருக்களுக்கு, உங்கள் எதிரிகளுக்கு, உங்களை பகைக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ நன்மை செய், நீ நன்மை செய், நீ பழி வாங்குகிற எண்ணத்தோடு இராதே. அவளை மன்னித்து உன்னால் முடிந்த திராணிக்கு ஏற்ற தக்க வகையிலே அவளுக்கு நன்மையை செய் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ தீமைக்கு நன்மையை செய், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக வழக்காடி உனக்கு ஜெயத்தை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, சத்துருக்கள் நிறைந்த ஒரு பூமியிலே நாங்கள் வாழ்கிறோம். உலக மனிதர்கள் சத்துருக்களாக இருக்கிறார்கள். பிசாசு ஒருபுறம் சத்துருவாக இருந்து போராடுகிறான். இது நடுவில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட நம்ம அன்பு பிள்ளைகள் யாரெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து போகிறார்களோ, கர்த்தர் நீர் கூட இருந்து யுத்தம் பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். உனக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்பது இல்லை என்று சொன்ன சேனைகளின் கர்த்தருடைய கரம் இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன் செல்லுவதாக. செங்கடலை பிளந்ததைப் போல, என் ஆண்டவர் சத்துருக்களின் கிரியைகளை அழித்து பார்வோனின் சேனைகளை முறியடித்ததைப் போல, இன்று கண்ட எகிப்தியனை நீ காண்பது இல்லை என்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தை நிரந்தரமாய் தரும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஜெயம் தருகிற தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர், அதே நேரத்தில் நாங்களும் கூட எங்களால் முடிந்த நன்மைகளை ஆண்டவரே எங்கள் சத்துருக்களுக்கு செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். நீர்படி செய்கிற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ.